வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோல நீங்க ஏதாவது ஒரிஜினல் ஆடியோ, ஒரு இன்டர்வியூ இல்லைன்னா யாருடையாவது ஒரு டாக் ஷோ இந்த மாதிரி ஒரிஜினல் ஆடியோ போடணும் அப்படின்னா நம்ம எப்படி அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டைலாக்டைய ஆடியோவை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணி கொண்டு வருது அப்படின்றத பத்தி தான். ஸோ அது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இன்டர்வியூ கிளிப் ஒன்று கொண்டு வரேன். இதோடைய கிளிப்பு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப லோவாக இருக்கும். நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். Somehow I've never been really big in doing stuff for myself, and it has to be bigger than myself, you know, whatever. எவ்வளோ லோவாக இருந்தது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணுறது இந்த டைலாகை அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். சாதாரணமாகவே ஒரு ஆடியோவை நீங்கள் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்பில்ட்டாகவே இன்ஸ்பெக்டர் விண்டோவில் இருக்குது இந்த ஆடியோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், இதில் நாட் அனலைஸ்னு இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணாமல் இருக்குது ஆடியோவை, அனலைஸ் பண்ணணும் இப்போது. ஸோ இந்த மேஜிக் டூலை கிளிக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸடுன்னு வந்துடும். அப்போது நான் வந்து அந்த லோ வால்யூம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ லவுட்னஸ் இப்போ கூட்டிடுச்சு, நாய்ஸும் ரிமூவ் பண்ணிடுச்சு, ஹம்மும் ரிமூவ் பண்ணிட்டு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆடியோ ஃபில்டரை போட்டு அதை பூஸ்டப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆடியோ இருக்குது அப்படின்றதையும் அதையும் செக் பண்ணிடலாம். Somehow I've never been really big in doing stuff for myself. And it has to be bigger than myself, you know, whatever. If I have to have a motive for what I do, otherwise I'm totally lazy. If it's to take care of my own needs, and my I'm totally lazy. Even fixing my hands, I let... So, ஓரளவுக்கு வால்யூம் கொஞ்சம் க்ரேஸ் பண்ணியிருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸாக ரிமூவ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் நம்ம அதுக்கு பூஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபில்டர் விண்டோவில் ஆடியோவில் வாங்க இக்யூ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த இக்யூவில் ஸ்டார்டிங்கில் சேனல் இக்யூ அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஆடியோ இன்ஸ்பெக்டரில் உங்களுக்கு இந்த சேனல் இக்யூ அப்படின்றது வந்துடும். இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்வான்ஸ் எஃபெக்ட் எடிட்டர்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஃபீமேல் வாய்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மேல் வாய்ஸ் அப்படின்றதால நான் இந்த 200 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் லைட்டாக பூஸ்டப் பண்ணிக்கிறேன். முன்ன விட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் 500 பக்கத்துலேருந்து ஒரு டாட் இருக்கும், அது ஜஸ்ட் அதையும் மேலே பூஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி கொண்டு வாங்க, இந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு டச் ஆகிறது தெரியும், ஓகேங்களா? அதை அப்படியே சுருக்கி கொண்டு வாங்க. சுருக்கி கொண்டு வந்து இது கொஞ்சம் நல்லா மேலே பூஸ்டப் பண்ணிங்க. ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணி பாருங்கள் எங்கே உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லேயும் கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆடியோ நம்ம கேட்டு பார்ப்போம். Somehow I've never been really big in doing stuff for myself, and it has to be bigger than myself, you know, whatever. If I have audio nalla boost up aichu ungalku podumana alavukku திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆடியோ பூஸ்ட் ஓகே அப்படின்னா இந்த செட்டிங்கை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ப்ரீ செட்னு கொடுத்து நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஆடியோ பூஸ்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஆடியோ ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ ஆடியோவில் போடணும் அப்படின்னா அதில் நீங்கள் ஆடியோ பூஸ்ட்டு செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு டைலாக் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த ஆடியோ டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.